ஹாய் வியூவர்ஸ், தன்வந்திரி மூலிகை சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இப்போ நம்ம வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சிட்ருக்குறோம். மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டும் அவங்க வந்து மறுபடியும் பழைய மாதிரி தான் எல்லாம் போய் சுற்றிட்டுருக்குறாங்க வில்லேஜ்லலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க. கரெக்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். டெய்லியும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும். நான் ரொம்ப வந்து அப்பப்போ வந்து சோப்பால் வந்து நம்ம கையை கழுவணும். நல்லா வந்து நம்ம சுத்தமான ஒரு தண்ணியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப வீட்டிலே இருக்கிறவங்களான இருந்தால் கூட வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி உக்காரணும். குழந்தைங்கள ரொம்ப வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஒரே இதாக தான் இருக்கும். மனநிலையும் சரி உடல் ஆரோக்கியம் சரி அவங்க ரொம்ப பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வெளியில் போகும்போது ரொம்ப உங்களுக்கு அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது முகக்கவசம் வந்து நீங்கள் வந்து முகக்கவசத்தை வந்து நம்ம போட்டுட்டு தான் நம்ம போகணும். கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். ரொம்ப யாரையாவது நம்ம பேசுகிறோம்னாலும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் நம்ம பேசணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட பாரம்பரியம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. கைகள் வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் வந்து சுத்தம் பண்ணணும், நல்லா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வியாதி வருது அதனால தான் இப்படின்னு அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல. அப்படி சொன்னாலும் நம்மளோட மக்கள் கேட்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பேய் வருது பிசாசு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வந்து நமக்கு தகவல் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம சொன்னால் தான் மக்கள் வந்து கேட்குறாங்கன்றதுனால பேய் வருது பிசாசு வருது. நீங்கள் வந்து டைமுக்கு வந்து எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போகணும். நேரக்கிட்ட நேரமாக சுத்தக்கூடாது. அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம கைகள் அலம்பணும் குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு பாரம்பரியத்தை வந்து உண்டு பண்ணாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வந்து நோய் வருது அதனால தான் வந்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் வந்து நீங்கள் இதை பார்க்குறவங்களும் சரி நிறைய வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களையும் சரி நாமளும் சரி வெளியில் போயிட்டு வந்தால் எப்பயுமே, இப்போ மட்டும் இல்லை, நம்ம நாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நேயர்களே, உங்களோட ஆரோக்கியமே எங்களோட பயன். அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் தோழி தவமணி.